வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம். நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது தலித் விரோத போக்கை காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு நாளை ஒட்டி நதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகம் முழுவதும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக அவர் புகார் கூறினார். வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் நிலைக்குழுவுக்கு அனுப்பியது பாஜக அரசின் தலித் விரோத போக்கை காட்டுவதாக திருமாவளவன் தெரிவித்தார். தாமிரபரணி நதியில் மூழ்கி இறந்த இவர்களின் தியாகம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளுக்கான ஒரு தியாகம் என்பதனால் தமிழக அரசு இந்த நதிக்கரையில் ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று இந்த ஆண்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை உள்ளது. பாலஸ்தீன மக்களின் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை கடந்த 3 வார காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு நிலைக்குழுவிலிருந்து அந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அதை விவாதித்து நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை நட்பு நாடாக கூறி வரும் இந்திய அரசின் நிலைப்பாடு மாற வேண்டும் என்றும் திருமாவளவன் கருத்து தெரிவித்தாா்.